ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? In every situation, in every time being, I learn to be in content. நான் மரண பரியந்தமே என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும், போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும், நான் மன ரம்மியமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மன ரம்மியமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து இல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மன ரம்மியமாய். மன ரம்யம் என்ன தெரியுமாங்க? எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஹேண்டில் பண்ற கத்தர் கற்றுக் கொடுப்பார். காசுலனாலும் ஹேண்டில் பண்ணுவீங்க, சோறுலனாலும் நிப்பீங்க, பிரியாணி போட்டாலும் அதை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு கத்தர் சொல்லி கொடுப்பாரு. என்னென்ன காரியத்தை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி கத்தர் சொல்லி கொடுப்பாரு. புருஷ் அடிச்சார்னா அந்த காரியத்தை என்ன செய்யணும், மனைவி திட்டினானா அந்த காரியத்தை என்ன செய்யணும், குழந்தைங்க போராட்டம், குழந்தைங்க தொல்லை பண்றாங்கன்னா அதுல எப்படி நடத்தணும், என்னென்ன காரியத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி மன ரம்யமா இவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தட் இஸ் கால்டு கண்டென்ட். என்னென்ன காரியத்துல எப்படி நடந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க 1000 கண்ணீரை வடிச்சிருக்கலாம், எத்தனையோ கண்ணீரை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மடிச்சிருக்கலாம். உங்களை விளைவைக்க 1000 பேர் இருந்தா உங்களை தூக்கி விட ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். அது தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் அன்பு ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நான் சொல்லித்தர போறேன். அந்த பாடல் எல்லாம் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா வலது கரத்தை உயர்த்துங்க. எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும், ஏற்பட்ட நேரத்திலும் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை, ஏற்பட்ட நேரத்தில் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆமா, மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இப்ப சொல்லுங்க, போதும் என்ற மனதுடனே, தேவ பக்தி உடனே, போதும் என்ற மனதுடனே, தேவ பக்தி, மறுபடியும் போதும் என்ற மனதுடனே, தேவ பக்தி உடனே. ஆமா, போதும் என்ற மனதுடனே, தேவ பக்தி உடனே, மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என்ன வந்தாலும் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். நீங்க சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த சூழ்நிலையிலும் ஏற்பட்ட நேரத்தில் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இப்போ சொல்லுங்க, பெற்ற அன்பு உதறி தள்ளி போனாலும், வந்த பாசம் என்னை விட்டு பிரிந்தாலும், பெற்ற அன்பு உதறி தள்ளி போனாலும், வந்த பாசம் என்னை விட்டு பிரிந்தாலும், நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி சென்றாலும், நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி சென்றாலும், மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். கையை உயர்த்தி மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனிதர்கள் என்னென்ன செய்தாலும், போராட்டங்கள் என்னை சுற்றிலும் இருந்தாலும், மனிதர்கள் என்னை பற்றி பேசினால்,
இருந்தாலும் போராட்டங்கள் என்னை சுற்றிலும் இருந்தாலும் எத்தனை வார்த்தைகளால் இழுத்து பேசி திரிந்தாலும் எத்தனை வார்த்தைகளால் இழுத்து பேசி திரிந்தாலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலும் இப்பேற்பட்டிலும் மன ரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். இப்ப கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடும் பொழுது நல்லா கவனிங்க, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை எப்படி நடத்தணும், நீங்க எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி நடக்கூட சேர்ந்த ஆசையா? சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்தில் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமா இருக்க ஆசையா உன கற்றுக் கொடுக்காத சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். தெரியும் தாழ்ந்திருக்கவன் தெரியும் அவள் சொல்ற கற்றுக்க போதும் என்ற மனதுடனே தேவ பக்தியுடனே போதும் என்ற மனதுடனே தேவ பக்தியுடனே மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் பெற்ற அன்பு உதறி தள்ளி போனாலும் போனாலும் வந்த பாசம் என்னை விட்டு பிரிந்தாலும் பெற்ற அன்பு என்னை கவலைப்படாத வந்த பாசம் என்னை விட்டு பிரிந்தாலும் நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி சென்றாலும் என் அருகில் வந்தவர் அவர் கருகளினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதல என் அருகில் வந்தவரே கருகளினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு ஆராதனைக்கு தகுதியான சொல்லுங்க சொல்லுங்க இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் பொதுவான இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசு நீர் மாத்திரமே. ஆமா
இயேசு நீர் மாத்திரமே. என் வாழ்க்கையில அன்பு என்ன என்னவென்று சொல்லி தரும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெருபாவி மனமார ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க சொல்லுங்க, அன்பு என்ன என்னவென்று சொல்லி தரும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெருபாவி மனமார ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. கண்ணால கண்ணு கலங்குது, தப்பாவே உண்மை நினைக்குது. தன்னால அழுகாத ஆண்டவரை பார்த்து மாத்திரம் அழுங்க. இந்த நெல் பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தி கொஞ்சம் அசந்து என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று தோதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. நல்லா கவனிங்க, நிறைய பேர் ஆராதிக்கும் போது அப்படியே கையை தட்டி கண்ணை மூடி சும்மா தட்டிடுவீங்க. ஆனால் அந்த பாட்டில் வர வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த தெல்லு பூச்சிங்க சொல்கிற பூச்சி இந்த மலையிலலாம் இருக்கும். யாரெல்லாம் வால்பாறையிலேருந்து யாரும் வந்துருக்கீங்களா? வால்பாறை, மூணாறு, மலையை பிரதேச, அங்கே பிரதர் இருக்கிறார். வேற நீங்கள் வால்பாறையா? வால்பாறையா? தெல்லு பூச்சி பார்த்துருக்கீங்களா? தெல்லு பூச்சி வந்து ரொம்ப அருவறுப்பான பூச்சி. அதை பார்த்தாலே அட்டைங்கிறது வேற, ரொம்ப அப்படி அருவறுப்பா இருக்குமா. யாராச்சும் பார்த்தாங்கனாலே அதை வந்து அப்படி ஒன்றா எரிச்சிருவாங்க. இதை ஒன்றும் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? எரிச்சிருவீங்களா? எரிச்சு பாருங்க, எரிச்சிடும். அதை பார்க்கறக்கே பிடிக்காதான். அட்டையை விட மோசமா இருக்குமா அந்த பூச்சி. எப்பதான் கன்றாவியா இருக்குமா? பத்தனை விதமா எழுதிருக்கிறார் பாருங்க. அந்த தெல்லு பூச்சியை கூட கரத்தில் எடுத்து என்ன நல்லவனாக்கி சும்மா இல்ல அல்லையில வைத்து இடுப்புல வச்சுட்டு உன்னை தூக்கிட்டு போறாரு. அப்போ நான் சொல்லுவேன், நீ அழுது பாடாத, உன்னை தூக்கி இடுப்புல வைத்தாரு, அவரை மாத்திரம் பார்த்து பாடுங்க, அவரை மாத்திரம் பார்த்து அழுங்க. வேற தூக்கி எரிஞ்சவங்க அருவறுப்பா பார்த்தவங்கலாம் விட்டுருங்க. சொல்லுங்க, இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, எல்லை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தே, கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தே. அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து அழைத்த அன்பு தெய்வமே. உந்த நீ நன்மை நான் என்னவென்று சொல்லுவே, நீ நன்மை நான் என்னவென்று சொல்லுவே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன், அதிசயமே உம்மை நான் என்று. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உன் நாமம் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சென்றிடுவேன் உன் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நானும் சொல்லிடுவேன், இயேசுவே என்று நானும் சொல்லிடுவேன். ஹல்லேலூயா.
ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை, உலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, அன்பு உதறி தள்ளி போனாலும் வந்த பாசம் என்னை விட்டு பிரிந்தாலும் பெற்ற அன்பு உதறி போனாலும் அம்மா வந்த பாசம் என்னை பிரிந்து சென்றாலும் எத்தனை வார்த்தைகளால் இழுத்து பேசி திரிந்தாலும் எத்தனை வார்த்தைகளால் இழுத்து பேசி மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இப்ப கரங்கள உயர்த்தி ஏசையா 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 மறைவிடத்தில் இருக்கிறேன் நான் என் புகழிடம் அப்பாய சுதா. மறைவிடத்தில் இருக்கிறேன் நான் என் புகழிடம் அப்பாய சுதா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உம்மை துதிப்பற நிப்பாட்ட உமை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்ந்தடி. உம் பாளையத்தில் உமை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருள். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூறி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.